எஸ் அச்சோ, அதுவா தப்பான விஷயமாச்சே. அச்சோ, இதுவா இது ரொம்ப பெரிய தப்பான விஷயமாச்சே. சொல்லி நம்ம சொன்ன ஒரு விஷயங்களும் இருக்கும், ஒரு சைல்ட்ஹுட் மெமோரிஸா இருக்கும். அண்ட் அதுவுமே இல்லாம வந்து நம்ம கஷ்டப்பட்டு அவன் காலெல்லாம் வீழ்ந்து வீட்டுல கடனெல்லாம் வாங்கி நம்ம ஒரு ப்ராஜெக்ட சரி பண்ணி எடுத்துட்டு போய் கொடுத்தோன்னு வைங்களேன், என்ன சொல்லுவான்? ரிஜெக்ட் போயிடுவானுங்க. இந்த மாதிரி கடுப்பேற்றக்கூடிய மீம்ஸ் ஆகட்டும், இல்ல சைல்ட்ஹுட் மெமரிஸ் தூண்டுற மாதிரியான மீம்ஸ் ஆகட்டும், இல்ல இன்ட்ரெஸ்டிங்கான மீம்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி மீம்ஸை பார்த்தா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம வந்து பேசலான் இருக்கோம். எஸ், இன்னைக்கு இந்த வீடியோல போறதுக்கு முன்னாடி, திஸ் இஸ் அர்ஜுன் குமார், வாங்க வீடியோல போவோம். ஃபர்ஸ்ட் மீம்ஸ் வந்து யானா வந்து அச்சோ அதுவா அச்சோ இதுவான்னு நம்ம வந்து சைல்ட்ஹுட்ல சொல்லி ஷாக் ஆன சில பல விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அதுதான் மீம்ஸா நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். எஸ், வாங்க போய் பார்ப்போம். பாஸ் பாஸ் பிஸ், அப்புறம் இந்த ஒரு சாக்லேட் வந்து இப்படி திருப்பி பார்த்தா அது உங்களே தெரியும், இப்படி திருப்பி பார்த்தா ஆம்பளே தெரியும், அந்த ஒரு சாக்லேட்டு அதெல்லாம் பார்த்து நம்ம இந்த வருஷத்தை சொல்லியிருப்போம். 12 இயர்ஸ் ஓல்டு மீ, அச்சோ இதெல்லாம் ரொம்ப மோசமான போதை பொருளாச்சே. எஸ், அப்படிதான் நம்ம சொல்லுவோம் அந்த ஒரு ஏஜ்ல. அந்த ஒரு ஏஜ் ஆன பிறகுதான் வந்து அது எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடுவோம். அடுத்த ஒரு மீம்ஸ் வந்து ஏன்னா வந்து கடவுள் இருக்கார்ல, கடவுள் என் வாழ்க்கையில வந்து வந்து விளையாடுறாரா காசின்றதுக்கான ஒரு மீம்ஸ் தான் இது. என்னன்ட்டு வாங்க போய் பார்ப்போம். நல்லவங்களை ஆண்டவர் சோதிப்பான், அதுக்கு அப்புறம் இளிச்சவாயானா இருக்கான்னு சோதிச்சுட்டே இருப்பான். எஸ், என் வாழ்க்கையில நான் இளிச்சவாயிருந்தான், ஏன்னா அந்த கடவுள் அப்படிதான் வந்து என்னை போட்டு துணி மாதிரி இப்படி இப்படி ஒரு திருப்பு இப்படி ஒரு திருப்புன்னு சொல்லி என் வாழ்க்கையில வந்து திருப்பு முனையா வச்சு நிறைய சோதனையை கொடுத்து ஏன் பிறந்தோம், ஏன் உயிரோட இருக்கும், இன்னுமா நீ உயிரோட இருக்க சொல்லி இந்த அளவுக்கு இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கற அளவுக்கு எல்லாமே வந்து என் வாழ்க்கையில போயிட்டு இருக்கு. உங்க வாழ்க்கையில இதோட 2-3 மடங்கு ஜாஸ்தியாக போயிட்டு இருக்கோம், மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்த ஒரு மீம்ஸ் வந்து ஆனா வந்து அது தப்பா இருக்கு, இதுதான் தப்பா இருக்கு, அதுதான் தப்பா இருக்கு, எல்லாமே தப்பா தான் இருக்குங்க நேட்டு அசால்ட்டா சொல்லிட்டு போயிடுவானுங்க இவனுங்கன்ற மாதிரியான ஒரு மீம்ஸ் தான் நாம வந்து பார்க்க போறோம். வாங்க போய் பார்ப்போம். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சப்மிஷன், இன்ஜினியர் பசங்களால வந்து மறக்க முடியாத டேஸா இருக்கும் இது. அது என்னன்னு சொல்றேன், ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சப்மிஷன், ப்ராஜெக்ட் கைடு, ஃபாண்ட் சைஸ் மாத்து, டைம்ஸ் நியூ ரோமன் யூஸ் பண்ணு, அப்டிராக்ட் தப்பா இருக்கு, டாக்குமெண்டே தப்பு கிளம்பு. அசால்ட்டா சொல்லிவிடுவோம், டாக்குமெண்டே தப்பா தான் இருக்கு கிளம்புன்ட்டு. நாம இந்த டாக்குமெண்ட் பண்றதுக்கு வீட்டுல திட்டுக்கு மேல திட்டு ஒரு வாங்கி அதுக்கப்புறம் கையில கல்லெல்லாம் விந்து ஒரு அமௌண்ட்டை வாங்கி அந்த அமௌண்ட் பார்த்து நின்று ஃப்ரெண்டுங்களெல்லாம் கடை வாங்கி இந்த ஒரு டாக்குமெண்ட் எடுத்துட்டு போய் கொடுத்தா இது தப்பா இருக்கு அது தப்பா இருக்கு இது தப்புக்கு மேல தப்பா இருக்குன்னுட்டு அவன் அசால்ட்டா சொல்லிட்டு போயிடுவான். இந்த காலேஜுக்கு வந்து சேர்ந்தான்ல அதான் என் மிகப்பெரிய தப்புன்னுட்டு இவன் அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு போவான். ஆனா உனக்கு இருக்கடே கடைசியில ஒரு நாள் நின்று ஆல் டிக்கெட் கைக்கு வந்த உடனே எவன்டா அவன் வராங்க, ஏய் வாடா நீ தானா என் டாக்குமெண்ட தப்புன்னு சொன்ன வராங்க, ரெண்டு பலார்னு அமிச்சு அனுப்பின பசங்க இருக்காங்க. ஏன்னா அது அவங்களுக்குள்ள எவ்வளவு ஒரு வழியா இருந்திருக்கும்னுட்டு எனக்கு இப்ப பேசுறப்பதான் புரியுது. உனக்கு புரிஞ்சிருக்கல மறக்காம கமெண்ட் பண்ண. அடுத்த ஒரு மீம்ஸ் வந்து ஏன்னா வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேனே, கீழே வந்து ஷூக்கு முன்னாடி வந்து சாக்ஸ் போடுவானுங்க ஆனா ஷூவை போட மாட்டானுங்க. எஸ், ஜெட்டியை போடுவானுங்க ஆனா பேண்டை போட மாட்டானுங்க. இதுதான் வந்து இப்ப நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் கூட நம்ம சொல்லலாம். என்னடா சொல்ற ஒண்ணுமே புரியலன்னு நீங்க வந்து சொல்லுவீங்க, மீம்ஸை பார்த்தோடனே புரிஞ்சிடும். வாங்க போய் பார்ப்போம். லவ் பண்ணா கல்யாணம் பண்ணணும், இல்லையனா மூடிட்டு இருக்கணும். எஸ், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காலேஜ் டைம் பீரியட்ல வந்து லவ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் என்ன ஒண்ணுமே இல்ல, அந்த பொண்ணு எங்கேயோ போயிருக்கா, இந்த பையன் எங்கேயோ போயிருப்பா, ஏதோ சம்பந்தமே இல்லாம தெரியவானுங்க. அப்ப எதுக்குடா லவ் பண்ண, எதுக்கு லவ் பண்ண எனக்கு புரியல. எஸ், இதுதான் வந்து நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, இந்த கை பிடிச்சு சுத்துறதுக்கு அதுக்குதான் வந்து லவ் பண்றாங்க. இந்த கல்யாணம் அந்த அளவுக்கு எல்லாம் எவனும் யோசிக்கல இன்னும், இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. அடுத்த ஒரு மீம்ஸ் வந்து ஏன்னா வந்து இதெல்லாம் விக்ரம் படத்தோட எஃபெக்ட்டுங்க இதெல்லாம், அது எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரியான ஒரு மீம்ஸ் தான். நீங்களே பாருங்க என்னன்ட்டு. பப்ளிக் எக்ஸாம்ல மார்க் குறைஞ்சா என்ன பண்றதுன்னு கேட்டா, தா
பாத்துக்கலாம்னு சொல்றான்டி உன் புள்ள. பின்ன என்ன பண்ண முடியும், மார்க் குறைஞ்ச நான் என்ன பண்ண முடியும்? இல்ல நானும் தான் கரெக்ஷன் பண்றேன் என் பேப்பரை, நான் எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் போட்டுக்கிறதுக்கு நான் என்ன எழுதிருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கை போடுவான். அதான் பாத்துக்கலாம்னு சொல்ல முடியும். என்னத்த சொல்ல முடியும், நீங்களே சொல்லுங்க பாப்போம். அடுத்த ஒரு மீம் சொன்னா வந்து, இது ரெண்டுமே கண்ணு மாதிரியாச்சு, எதை விட முடியும் சொல்லி நிறைய பசங்க வந்து இப்ப தெரிஞ்சிட்டு இருக்காங்க. எதடா சொல்ற நீங்க வந்து கேப்பீங்க, மீம்ஸ் பாருங்க புரிஞ்சிடும். அங்க போய் பார்ப்போம். ஷி சொல்றா, நான் முக்கியமா ஐபிஎல் முக்கியமா? ஹி ஐபிஎல் தான் முக்கியம், நீ ஓபனா சொல்றான் பையன், வேற எதுவும் பண்ண முடியாதுல்ல. எஸ் நிறைய பேருக்கு வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும், ஒரு டென்ஷன் இருக்கும், ஒரு டிப்ரெஷன் இருக்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து ஒரு 7:30 ஒரு 11:30 மணி வரைக்கும் மேட்ச் போகணும் ஐபிஎல், அதுதான் ரீசன். ஏன்னா வந்து அந்த டைமுக்கு நம்ம ஐபிஎல் பாக்குறதா இல்ல நம்ம கேர்ள் ஃபிரெண்ட் கூட மெசேஜ் பண்றதான் ஒரு சண்டை. அப்ப அந்த பொண்ணு வந்து, டேய் உனக்கு நான் முக்கியமா ஐபிஎல் முக்கியமானு சொல்லி கேட்டப்போ வந்து பையன் அந்த ஐபிஎல் பாக்குற ஆர்வத்துல ஐபிஎல் தான் அமைச்சிருவான். அதுக்கப்புறம் தாண்டா தெரியும், அதுக்கப்புறம் தாண்டா தெரியும்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். எஸ் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் சொல்லி நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இனி யாருமே வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம போட போற விஷயம் நோட்டிபிகேஷன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுவும் இல்லாம நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் லிங்க் வந்தா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நாளைக்கு நான் இன்னொரு வித்தியாசமான டாபிக் வந்து சந்திக்கிறேன். பை காய்ஸ்.